அதுவும் பெரிய யோகிய மாதிரி பேசுகிற திமுக வாஜ்பாய் முன்னே மந்திரி சபையில் 1.5 ஆண்டுகளுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த முரசொலி மாறனை வைத்துக்கொண்டு மந்திரி திமுகவுக்கு நெருக்கடி வந்து விட்டது. அதனாலே அவர்களது ஒரு நாடகம், இங்கிருந்து அங்கே போய் விடாதீர்கள். ரொம்ப வேகமாக திருமாவளவனுடைய உடல்நலத்தில் ரொம்ப அக்கறை இருக்கிறது இவருக்கு. நம்முடைய இடமாடிக்கு மறுநாளே பார்த்தீங்களா, சிக்னல் அது. அப்புறம் 2 இடம் 3 இடமாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர் அவர். அது எடப்பாடியால் இருந்தால் என்ன? காங்கிரஸை 10 இலிருந்து 5 ஆக்குவதற்கு மேலுகிறார்கள். 10 இலிருந்து 15 ஆகும் என்றால் அங்கே போகுது நல்லது தானே? எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதுவும் நடக்கும். ஓகே சார், நானும் டிடிவி தினகரனும் வந்து பாஜகவோட மேலிடத்தில் டச்சில் தான் இருக்கோம். வேறு அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள்? திமுகவோடு சேர முடியாது, எடப்பாடியோடு சேர முடியாது, யாரோடு தான் சேருவது? இன்பச் சுற்றுலா கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கிற கட்ட வண்டியில் ஏறுவோம். பிஜேபி ரொம்ப மோசமான அமைப்பு. இவ்வளவு பணம் அண்ணாமலை கையில் புரளுகிறது, இத்தனை ஆகும். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது அப்படின்றாங்க, ஆனால் இது நாடகம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, திமுகவும் நாடகம்ன்றாங்க. இது நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மையாக நாடகமாக இது எப்படி பார்க்குறீங்க? நாடகமெல்லாம் ஒரு கட்சியை நடத்தி அப்புறம் கீழே இருக்கிற தொண்டர்களெல்லாம் ஒத்துவர வேண்டாமா? நாடகமாக இன்றைக்கு திரையை தூக்கிட்டு ஒரு நாடகம் நடத்துறது, நாளை மறுநாள் மறுபடியும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்க தொண்டை அவனாக இருப்பானா? அவன் என்ன, அவன் வெடி போட்டு கொண்டாடுறதுனுடைய பொருள் ஏண்டா நீ அடிமையாக இருக்க? நம்ம ஒரு தகுதியான கட்சி, ஏன் அவனுக்கு கீழே நம்ம இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அவன் வெடி போட்டு கொண்டாடுறான்? அப்புறம் இன்றைக்கி இவங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு திமுகவுக்கு, அதனால் இவர்கள் சொல்கிறார்களே தவிர, இன்றைக்கு வெளியே வந்து விட்டோம் என்று சொல்வது, நாளை மறுநாள் சேர்ந்து கொள்வோம் என்பது, இது பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கட்சியினுடைய அடிமட்டத்தினுடைய மனநிலையை அது ரொம்ப வெகுவாக பாதிக்கும். அதனுடைய விளைவாக அந்த கட்சி போய்விடும். இந்த இந்த அரசியலே எடப்பாடிக்கு தெரியாது என்று பொருள். இப்படியெல்லாம் செய்தால் கூட்டு சேர்வது என்பது ஒரு கொள்கை முடிவது, அது ஒரு தேர்தலின் போது நடக்கக்கூடியது, 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு அப்படி அப்படியெல்லாம் செய்தால் அந்த கட்சி பாழாய் போய்விடும். திமுகவுக்கு நெருக்கடி வந்து விட்டது, அதனாலே அவர்களது ஒரு நாடகம், இங்கிருந்து அங்கே போய்விடாதீர்கள், பிஜேபியை விட்டு வந்து விட்டார்கள் என்று உங்களுக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையிலேயே அவர்கள் வர முடியாது, திரும்ப போய்விடுவார்கள், தேர்தலுக்கு முதலாக போவார்கள், நீங்களெல்லாம் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வீர்கள் என்பது போல அந்த பேச்சு அவர்கள் பேசுகிறார்கள். திருமாவளவனோ காங்கிரஸே வந்தால் என்ன செய்வார்கள் இவர்கள்? இவன் 5 இடம் கொடுக்குறேன் என்று சொல்வதுக்கு பிறகு 20 இடம் கொடுக்குறேன் என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? பிஜேபி ஒன்று தான் நெருடல், ரெண்டு பேரோடும் எல்லா கட்சிகளும் சேர்ந்தவர்கள் தான், திமுகவோடும் அதிமுகவோடும். இந்த நெருடல் என்ன என்றால் பிஜேபியோடு இவர்கள் இருக்கிறார்கள். பிஜேபி ஒரு வகுப்புவாத கட்சி, ஒரு மத அடிப்படையிலான கட்சி, ஆகவே அதோடு சேர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி சேர முடியாது, காங்கிரஸ் கட்சி சேர முடியாது. இந்த 2 கட்சிகளும் பிஜேபியோடு சேர்ந்ததே இல்லை. இவன் பெரிய யோகிய மாதிரி பேசுகிற திமுக வாஜ்பாய் முன்னுடைய மந்திரி சபையில் 1.5 ஆண்டுகளுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த முரசொலி மாறனை வைத்து கொண்டு மந்திரி பதவியை விட்டு எடுக்காமல், எப்படி சிறையில் செந்தில் பாலாஜியை மந்திரியாகவே வைத்திருக்கிறார்களோ அதுபோல் அவர் நினைவில்லாமல் இருந்தபோதும் 1.5 ஆண்டுகளுக்கு முரசொலி மாறனை மந்திரி பதவியை விட்டு தூக்கினால் அவருக்கு கிடைக்கிற மருத்துவ வசதியினுடைய சிறப்பு குன்றிவிடும் என்று சொல்லி கடைசி வரையிலும் வைத்திருந்தார்கள். இதுதான் இவர்களுடைய நாகரிகம். அதனாலே இவர்கள் போய் யாரும் போய்விடுவார்களும் என்ற அச்சத்தில் கடைசி நாள் கூட சேர்ந்து விடுவார்கள், உங்களுக்கு அவமானமாக போய்விடும் என்று. ஒரு அப்படிலாம் ஒரு கட்சி போனால் அப்புறம் அந்த தொண்டனை எப்படி சரி கட்டுவது? மக்களை எப்படி நீங்கள் மக்களிடம் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்களா? மக்கள் நினைக்க மாட்டார்களா? இவன் ஒரு போக்கத்தன் என்று நினைக்க மாட்டார்களா? இதெல்லாம் தெரியாத எடப்பாடிக்கு, அது கூடவா தெரியாமல் ஒரு முதலமைச்சராக கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறார். ஆகவே பாஜகவை விட்டு வந்தது என்பது வந்தது தான், யோசித்து தான் செய்திருப்பார்கள். நெருக்கடி என்ன நெருக்கடி என்றால், உண்மையிலேயே அவன் 2வது கட்சியாக முயல்கிறான், அதுதான் நெருக்கடி. சும்மா 10 இடம் கூட வருகிறது, குறைய வருகிறது, அவனை சேர்த்துக்கொள் வினைச்சு ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் சேர்க்க முடியாது, பேசுவதென்றால் பேசி பேசாவிட்டால் போ என்று சொன்னால் முடிந்து விட்டது. அவன் சரி அவர்களை விட்டுவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்வான். அவர்கள் இன்றைக்கு வரையிலும் ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ நம்பிக்கையோடு இல்லையே, இவன் நம்மோடு வருவான் என்ற நம்பிக்கை. ஏன்னா எடப்பாடி வரவிட மாட்டார், இவர்கள் நம்மோடு சேர மாட்டார்கள்.
இருந்தாலும் வைத்திருக்கிறான் இருக்கட்டும் என்று. அவனுக்கு உள்ள நெருக்கடியே ஒன்றே ஒன்று தான், இவன் மாற்று கட்சியாக முயலுகிறான். தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருந்தன. இப்பொழுது மூன்றாவதாக ஒரு தனி கட்சி உள்ளே நுழைந்து, இவன் என்ன குறைவானவனா? கர்நாடகாவிலே 40% கவர்மெண்ட் என்று தான் பிஜேபிக்கு பெயர். பெரிய ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால், கர்நாடகாவினுடைய ஜனதா கட்சி வெளிப்படையாக 40% கட்சி என்று பேசப்பட்ட போது ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டுமே. ஆகவே அவர்களை படித்தான் இருப்பார்கள், எல்லாரும் படித்தான் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது இருக்கட்டும். மாற்று கட்சியாக வர முயல்கிறான் என்றால் இந்த தேர்தலிலே மோடிக்காக கூட்டு சேருவார்கள். அடுத்த தேர்தலில் இவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும், ஆளுங்கட்சியாக ஆக வேண்டும், அதற்கு தனித்து முயல்கிறார்கள். வேறொரு இப்பொழுது கொஞ்சம் இடங்களை பெற்றுவிட்டால், ஒரு 7-8 இடங்களை பெற்றுவிட்டால், கொஞ்சம் வாக்குகளை பெற்றுவிட்டால், அதற்கு பிறகு தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள ஒரு 10 கட்சிக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று நினைத்து, அதுவரையில் நீ குனிந்து கொண்டு நான் குதிரை இருக்கிறேன் என்று சொன்னான். இவனுக்கு புரிகிறது, இவனோடு எப்பொழுதும் தேசிய கட்சிகள் அந்தந்த தேர்தலுக்கு சேரும், 5-6 இடம் 10 இடங்களை பெறும், பிறகு உதவிங்க கொள்ளும். அப்படி இருக்கிற வரையிலும் இவர்களுக்கும் ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்பொழுது இவன் அந்த இடத்திற்கு வர முயல்கின்ற போது, நம்மை அழித்து அவன் அந்த இடத்திற்கு வருவதற்கு நாமே உதவ வேண்டும் என்று இவன் எதிர்பார்க்கிறான் என்றால், எதிர்பார்க்கிறவன் முற்றாள் என்று அர்த்தம், அல்லது அதற்கு ஒப்புக்கொள்கிறவன் முற்றாள் என்று அர்த்தம். ரெண்டு பேரில் யாரோ ஒருவன் முற்றாள். ஆம் என்று ஒப்புக்கொண்டால் எடப்பாடி முற்றாள். இல்லை, உன்னோடு சேர்ந்து நான் வாளாகவே இருக்கிறேன் என்று சொன்னால் பிஜேபி என்றைக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். இவ்வளவு காலம் இவன் கத்திய கத்து முற்றாள்தனமான கத்தி என்று பொருள். ஆகவே இப்போ என்ன செய்கிறார்கள், பணத்தை வைத்து கொண்டு பரபரப்பாக செய்தித்தாள்களை விலைக்கு வாங்குகிறார்கள். பக்கம் அரை பக்கம் ஒதுக்கி செய்தித்தாள் செய்தி போடுகிறான் என்று உலகத்தில் இல்லாத அரசியல் இந்த அண்ணாமலை பேசுகிறார் என்று அவருக்கு அரை பக்கம் பெரிய செய்தித்தாள்களில் பின்பக்கம் கடைசி பக்கம் அரை பக்கம் இவருக்காகவே ஒதுக்குகிறார். இந்த பிஜேபி ரொம்ப மோசமான அமைப்பு. இவ்வளவு பணம் அண்ணாமலை கையிலே புரளுகிறது, எத்தனை 1000 கோடி எல்லாம் பயமுறுத்தினால் தருகிறார்கள். எல்லாவற்றையும் வைத்து கொண்டு விலை பேசி வாங்குகிறார்கள். வார் ரூம் என்று சொல்லி வைத்திருக்கிறவர்கள் இவர்கள் தான். இப்பொழுது நான் பிஜேபியை பற்றி படுமோசமாக பேசினேன் என்றால் உடனே திட்டுவதற்கு 10 பேர் வைத்திருப்பார்கள். சம்பளம் கொடுத்து இதுக்கு 10 பேர் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறான். அவன் வார் ரூமிலிருந்து உடனே யார் எந்த செய்தி போட்டாலும் பார்த்து விடுவான். 10,000 பேர் பார்க்கக்கூடிய சேனலுக்கு கூட போய் பார்ப்பான். அவன் அவனுடைய வேலை அதுதான், சம்பளமே அதுக்காகத்தான். பார்த்து விட்டு அண்ணாமலைக்கு எதிராக இருந்தால் உடனே பன்றி நாயே, அவன் பதில் சொல்ல முடிந்தால் அவன் சொல்லுவான். பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கலாக நெரிடலாக கேள்விகள் எதிர்த்தரப்பிலிருந்து விழுந்து விடுமானால் இவர்கள் நாயே பேயே பண்ணி ஏண்டா நீ எல்லாம் ஒரு கட்சியா என்று எதையாவது ஒன்றை போட்டு அவனை மிரட்டுவது. அவன் மேலேருந்து சொல்லுகிறான், நான் ஆட்சியில் இருக்கிறேன், பணம் வேண்டிய பணம் நீ எந்த முதலாளிடம் கேட்டாலும் கொடுப்பான், அவனுக்கு தெரியும் நம்மகிட்ட ஒரு வெறிநாய் ஒன்று இருக்கிறது என்று கொடுப்பான். அந்த பணத்தை வாங்கு அடி பணத்தில் கொளிக்கிறார் அண்ணாமலை. அடி அடி என்று அடிக்கிறார். இவர்கள் எப்படி காசு கொடுத்து ஆள் திரட்டுகிறார்களோ அதே மாதிரி அவரும் திரட்டுகிறார். இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் அவரும் செய்கிறார். ஆகவே அந்த இடத்திற்கு வந்து விடலாம் என்று இவர்கள் முழு மூச்சாக முயற்சி செய்கிறார்கள். எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள், கவர்னரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மைய அரசை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், வெறிநாயாக திகழ்கிற அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த எடப்பாடியினுடைய பலவீனம் காரணமாக எடப்பாடியினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்ய நினைக்கிறார்கள். எடப்பாடிக்கு அவர் வெளிப்படையாக கேட்டார், அண்ணாமலை உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? ஜெயக்குமார் சொல்கிறார் உங்களோட கூட்டில்லை என்று. சொன்னதற்கு மறுநாள் இவர் சொல்கிறார் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அமலாக்கத்துறையெல்லாம் எங்களிடம் இருப்பது உனக்கு தெரியாதா? வெளிப்படையாக சொல்கிறார், நான் கையில் குச்சி வைத்திருக்கிறேன், அடித்தனன்றது தெரியாது, சவுக்கு அடி வாங்கிப்பா இதெல்லாம் ஏன் அவன் பார்த்தா தெரியாது, இவன் கையில் சவுக்கு வைத்திருப்பது அவன் இவன் சொல்ல வேண்டுமா? அவன் சொல்லிவே காட்டுகிறான், அண்ணாமலை சொல்லி காட்டுகிறான் பாதுகாப்பு வேண்டாமா? அப்படியானால் என்ன, என்னோடு சேர்ந்திருந்தால் நீ பாதுகாப்பாக இருக்கலாம், என்ன குற்றங்கள் புரிந்திருந்தால், இல்லை என்றால் அதனுடைய சுமையை சுமக்க நேரிடும் என்று அச்சுறுத்துகிறான். அவன் பரவாயில்லை வரட்டும், 10 ஆண்டு 15 ஆண்டு ஒவ்வொருவனும் நாட்டில் இருக்கிறவனெல்லாம் இந்த நிலைக்கு தான் நாளாக இருக்கிறான், அது நடக்கிற போது நடக்கட்டும், கட்சி போய்விடுமே இன்றைக்கே போய்விடுமே. இப்பொழுதே அவன் 28 இடம் எனக்கு தான், 12 இடம் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டானே. நாங்கள் தேசிய கட்சி, எங்களுக்கு இடம் அதிகமாக கொடுங்கள். என்ன தேசிய கட்சி, உனக்கு ஆளுமில்லை பேர் இல்லை, 28 ஆளே இல்லை உன்னிடம்.
ஆகவே அவர் பார்த்தார், இதுதான் கடைசி கட்டம். எவ்வளவு சுமையையும் தாங்கி விட்டார்கள், கடைசி இந்த வைக்கோலை வைக்கின்ற போது முதுகெலும்பு முறிந்துவிடும். அந்த கடைசி வைக்கோல் இது அது உச்ச கட்டத்துக்கு போய்விட்டது. தானே முறிய வேண்டிய கட்டத்தில் இன்னொரு வைக்கோல் மேல் வைக்கப்பட்டது, முறிந்து விட்டது, அவ்வளவு. அதுதான் அண்ணாவை பற்றி பேசியதற்காகத்தான் நாங்கள் வெளில வரோம். அதெல்லாம் காரணம், சொல்லப்படுகின்ற சாக்குகள். அண்ணாவை பற்றி சொன்னதுக்கு ஸ்டாலினுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே, பேசாமல் தானே இருக்கிறார். அண்ணாவை பற்றி என்ன சொன்னார் என்ன? அமைப்பு சிலர் ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தேன், திமுக அமைப்பு சிலர் ஆர்எஸ் பாரதி கண்டனம் தெரியும். ஆ, அவ்வளவுதான், ஆர்எஸ் பாரதி அளவுக்கு தான் அண்ணா உள்ளவர். அதனால் ஆர்எஸ் பாரதி மட்டும் பேசியது போதுமானது. அதில் இவர்களுக்கு யாருக்குமே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்போயோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, அதுதானே இப்பொழுது ஒத்துக்கொண்டு போய்விட்டது இவர்களுக்கு. அதனால் எடுத்து சொல்வதற்காக உள்ளது தானே தவிர, உண்மையிலேயே மாற்று கட்சியாக அவன் வர நினைக்கிறான், நம் மீது நம்மை முறித்து விட்டு வர நினைப்பான். ஆகவே நாம் இப்பொழுது இருக்கிற இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் இவனை அண்ட விடாமல், இப்பொழுதே இவன் படுமோசமாக தோற்று விட்டான் என்றால் இந்த எண்ணமே இவனுக்கு இருக்காதே. நல்லதோ கெட்டதோ அடிப்படை தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், காசு கொடுத்தோ நல்லபடியாகவோ வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள். இவர்களிடம் அது இல்லை. இவருடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு ஓப்பானதில்லை, எல்லாரும் முகம் சுழிக்கக்கூடிய கருத்து. முஸ்லீம் மோசம், முஸ்லீமுக்கு எதிராக, கிறிஸ்துவனுக்கு எதிராக, அதற்கு எதிராக, இதற்கு எதிராக, சும்மா 10ஆம் பசை கொள்கைகள், வேத கொள்கைகள், அந்த கொள்கைகள், இந்த கொள்கைகள், இந்த ஆரிய மேலாண்மையை திணிப்பது, ஆரியத்தை எதிர்த்து இந்த நாட்டில் 50 ஆண்டுகள் இயக்கம் நடந்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, இது கொள்கை ரீதியான பிரிவு இல்லை, அதிமுகவும் பாஜக கொள்கை ரீதியான பிரிவு இல்லை, ரெண்டு தனி மனித சண்டை. இது காலப்போக்கில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்து சொல்கிறார்கள் காங்கிரஸ். இது காங்கிரஸ், அது அழகிரி ஊதுகுழல் தானே ஸ்டாலினுக்கு. அழகிரி யார்? அழகிரி முத்தரசன் எல்லாம் வெவ்வேறு கட்சியில் உள்ள ஊதுகுழல்கள். துரைமுருகன் போன்றவர்கள் சொந்த கட்சி ஊதுகுழல்கள். எல்லாருக்கும் அந்த கட்சி பயன்படுகிறது, அவ்வளோதான். அழகிரிக்கு பயன்படுகிறது, முத்தரசனுக்கு பயன்படுகிறது. அதனாலே எல்லாருக்கும் பயன்படுகிற காரணத்தினாலே நான் சொல்கிறேன், நீ உனக்கு இது வேலையில்லை. அதிமுக வெளியே வருகிறது, நீ பிஜேபி ஒரு தவறான கட்சி உன்னுடைய கருத்துப்படி, என்னுடைய கருத்துப்படி. அதை விட்டு வெளியே வந்தால் எதிரி பலவீனம் அடைகிறான் என்பது பற்றி நீ மகிழ்ச்சி அல்லவா அடைய வேண்டும்? எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி தான். பிஜேபி பலவீனப்படுகிறது, தமிழ்நாட்டிலும் அது வந்து உட்கார்ந்து விடுமானால் மீண்டும் நீ சொன்ன சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம் எல்லாம் வந்து உட்காரும் கோட்டையில். 50 ஆண்டுகள் நீங்கள் இதற்கு எதிராக போராடினீர்களே, பார்ப்பன மேலாண்மை, சூத்திர கீழாண்மை என்று நீங்கள் போராடினீர்கள், எல்லாம் மறுபடியும் வந்து உட்காரும். ஆர்எஸ்எஸ் என்பது என்ன, இந்து மதம் என்பது என்ன, வேத மேலாண்மை, பார்ப்பனிய மேலாண்மை தானே, மறுபடியும் வந்து உட்காரும். இதில் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டுமா வேண்டாமா என்று நான் கேட்கின்றேன். கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், எதிரி பலவீனப்படுகிறான் அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னால் அழகிரியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இந்த முத்தரசனை ஏற்றுக்கொள்ளலாம். ஆ, அது நடிப்பு, நடிப்பு, நடிப்பு. அது போனன்றைக்கு போகிறான், இந்த கட்சியும் சேர்ந்து போகும், அது போகட்டுமே. உன்னுடைய எதிரியை விட்டு ஒருவன் வெளியே வருகிறான், அவனுடைய படை வலிமை குறைகிறது, இன்றைக்கு முற்றிலுமாக குறைந்து விட்டது. அவன் தனியாக இருந்து செய்வதற்கு எதுவுமே இல்லை, பாமகவே வெளியே வந்து விடும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக கிருஷ்ணசாமி இருக்க மாட்டார். ஒரு எம்பியாவது ஆகிய அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் ஒரு காலத்திலும் இந்த கட்சியில் இருக்க மாட்டார். இல்லை, புதிய தமிழகம் தாமகலாம் வந்து இந்த கூட்டணி தொடரணும், இன்னும் எதுவுமே முடிஞ்சிடாது. அதனுடைய பொருள் என்ன என்றால், இவனையும் விட முடியாது, இவனையும் விட, பிறகு கடைசி கட்டம் வருகிறதோ அவனை விட்டு விட்டு இவனோடே வந்து விடுவார். இங்கே கூட்டம் இருக்கிறது, இவனோடு சேர்ந்து ஒரு ஆள் வந்தாலும் வந்து விடலாம், அதனோடு சேர்ந்து வர முடியாது. ரெண்டு பேரும் தெளிவாக பிரிந்து விட்டார்கள் என்றால் பாஜக மட்டும்தான் தனியாக இருக்கும். கிருஷ்ணசாமி வெளியே வந்து விடுவார், பாமக வெளியே வரும், இதெல்லாம் என்னுடைய ஊகம். இல்லை, வரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வார்கள். பாஜகவுக்கு என்ன வாக்கு இருக்காது, 3-4% இருக்குது, இதுக்கு பாமக தனியாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நடந்த பின்னாடியும் அதிமுக தரப்பில் வந்து ரொம்ப பாஜக பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க, அதே போல் பாஜக தரப்புலையும் அதிமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நாட்டு இருக்கா? இல்லை, அப்படி எனக்கு தெரியவில்லை. மறுநாள் கூட அவர்கள் எந்த கட்டத்திலும் கூட்டு இல்லை என்பதை தெளிவாக சொல்ல, நான் சொல்கிறேன், நீ வந்து மறுபடியும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்தால் அதிமுக, இங்கே பாருங்க, ஒரு வாளியில் தூர் முற்றிலுமாக போயிடும். அந்த வாளி இருந்து என்ன இல்லாட்டின, தூர் போன வாளியால் என்ன பயன்? தொண்டன் பூரா போய்விடுவான். இந்த கட்சியை மக்கள் மதிக்க மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள், தொண்டன் அதில் இருக்க மாட்டான். எடப்பாடி அவருக்கு துந்திவி முழங்குகிறவர்கள் 10 பேர் இருந்து தற்கொலை தான் செய்து கொள்ள வேண்டும். வேறு இனிமே போனால் இவர்களை ஒரு நாளுக்கு மதிக்காது நாடு.
நான் சொல்கிறேன், வாக்களிக்கிற மக்களும் மதிக்க மாட்டார்கள், தொண்டனும் மதிக்க மாட்டான். அதனால சொன்னேன், தூர் போன வாளியாக அது இருக்கும். அது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அது சுற்றுச்சுவர் வாளிக்கு இருந்து என்ன பயன்? அடித்தளம் இல்லாவிட்டால் எப்படி நீர் முழுகிற தன்மை அந்த வாளிக்கு இருக்கும்? ஆகவே அந்த அவ்வளவு புரியாதவராக எடப்பாடி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள், டிடி அவர்கள், சசிகலா அவர்கள், இப்போ ஜான் பாண்டியன் ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், வாசன் ஆகட்டும், இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பாங்க, அது மூன்றாவது அணியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம், கண்டிப்பாக அமைப்பார்கள். வாசனுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கிறது, அவருடைய நிழலுக்கு ஓட்டு இல்லை. சிக்கல் என்ன என்றால், ரெண்டு ஓட்டு அது அவரால் கிடைக்கும் என்றால் கூட வாசனுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கிறது, அவருடைய நிழலுக்கு ஓட்டு இல்லை. அப்புறம் இவர்களுக்கெல்லாம் யார் வாக்கு வைத்திருக்கிறார்கள்? பெரிய வாக்கு வங்கி, அவன் ஒரு 25-30% வாக்குகளை காலங்காலமாக வைத்திருக்கிறான். அதுபோக நீங்கள் ஒரு 2, 1, 4, 3 என்று சேர்ந்து ஒரு 35-40 வாக்குகளை பெற்று நீங்கள் இடத்துக்கு வரலாம். அது இல்லையே, இப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள்? உறுதியாக வாசன் என்ன செய்ய, எல்லாரும் வருவார்கள் பாருங்கள், இந்த பக்கம் வந்து விடுகிறோம், எங்களுக்கு ஒரு இடம் தாருங்கள், அரை இடம் தாருங்கள் என்று வந்து விடுவார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு எவன் போவான்? பிஜேபி, நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது, இவர்கள் பேசுவது அதிமுகவை பலவீனப்படுத்துவார், அதிமுக பலம் பெற வேண்டும் என்பதல்ல, பிஜேபியோடு சேர்ந்து பிஜேபியை பலப்படுத்தி கொண்டிருந்தது அந்த கட்சி. அவன் இங்கே நின்று பேசுவதற்கான நியாயமே அதிமுக களத்தினால்தான் கிடைத்தது, இல்லை என்றால் இந்த குரல் வெளியே வராது. இப்பொழுது ஒரு மோசமான காலை சுத்திய பாம்பை உதறிவிட்டார் எடப்பாடி, மறுபடியும் காலுக்குள் அதை சேர்த்து கொண்டால் அது கொத்தினால் வாங்கிக்கிட்டு, நமக்கு அதை பற்றி ஒன்று இல்லை. காலை சுத்திய பாம்பை இப்போ உதறிவிட்டார். அவருடைய நல்ல அரசியல் இது, படிப்படியாக போனார், இருந்தார், வைத்தார், ஏதோ இவர்களுக்கு தெரிந்த அரசியல் அதுதான். பெரிய அப்படி நிலைப்பாட்டு அரசியல், கொள்கை நிலைப்பாட்டு அரசியல் ஒன்றும் இவர்களுக்கு கிடையாது. ஆகவே இருந்தார், போனார், வந்துவிட்டார். வந்துவிட்டு இப்பொழுது சிறுபான்மை மக்கள் இவரோடு கூட்டுச்சேர மறுக்கின்ற பொது உடைமை கட்சி மாதிரி கட்சிகள், இவர்களுக்கெல்லாம் இருந்த தடை என்ன என்றால், நீ பிஜேபியோடு இருக்கிறாய், உன்னோடு நாங்கள் சேரமாட்டோம், தீண்டத்தகாத கட்சியாக இவரானதுக்கு காரணம் இவர் இல்லை, அது தீண்டத்தகாத கட்சி ஒன்றை இவர் வைத்திருக்கிறார் என்பது தான். இப்போ அந்த கட்சி போய்விட்ட பிறகு யாரும் அங்கே போவதற்கான நிலை ஏற்பட்டுவிடும். அதனால ஸ்டாலின் தான் பயப்படுகிறார். எடப்பாடி அவர்கள் வந்து திருமாவளவன் வந்து மருத்துவமனையில் இருந்ததுனால ஃபோன் பண்ணி பேசினதே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையான அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது சும்மா என்ன, ஒரு இந்த பொம்பளை அவர் என்னை பார்த்து சிரித்தான்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம், இந்த மாதிரி தான் இந்த அரசியல் தான் செய்வார்கள். ரொம்ப வேகமாக திருமாவளவனுடைய உடல்நலத்தில் ரொம்ப அக்கறை இருக்கிறது இவருக்கு, நம்முடைய எடப்பாடிக்கு. மறுநாளே பார்த்தீங்களா, அது சிக்னல் அது. அப்புறம் 2 இடம் 3 இடமாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர் அவர். என்ன அது, எடப்பாடியால் இருந்தால் என்ன, அவர்களுக்கு என்ன பெரிய இது இருக்கிறது? மாறி மாறி சேர்ந்தவர்கள் தானே. காங்கிரஸ் போய் காங்கிரஸை 10-5 ஆக்குவதற்கு முயல்கிறார்கள். 10-15 ஆகும் என்றால் அங்கே போகுது, நல்லது தானே? எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதுவும் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பில் சொல்லிட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திக்கிறப்ப, நானும் டிடிவி தினகரனும் வந்து பாஜகவோட மேலிடத்தில் டச்சில் தான் இருக்கோம், தொடர்ந்து 1 மாதமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல முடிவெடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ வந்து இவங்க ரெடியாக இருக்காங்களா பாஜகவோட சேர? அந்த பாஜக, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, தமாக, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்தால் பாஜகவுக்கு என்ன பலம் வரப்போகிறது, சேராவிட்டால் அதுக்கு என்ன தாழ்வு வரப்போகிறது? எல்லாம் 4%, 3% வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அதை விட வேறு அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள்? திமுகவோடு சேர முடியாது, எடப்பாடியோடு சேர முடியாது, யாரோடு தான் சேருவது? கிடைத்தவனோடு சேர்ந்து கொள்வோம். நமக்கு பெரிய இன்பச் சுற்றுலா கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கிற கட்ட வண்டியில் ஏறுவோம். அதில் என்ன, இதுதானே செய்யும் எந்த குறைந்த அறிவுடைய மனிதனும் அதை தான் செய்வான். ஆகவே இதுக்கு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தேவையில்லை. அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேறு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறேன். நான் எனக்கு என்னுடைய கருத்தில் இது சரி என்ன, தற்கொலை செய்து சரி என்ன, தவறு என்ன, உனக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த பாஜகவோடு சேருவதை தவிர அதிமுக சேர்த்துக்கொள்ள மாட்டான், திமுகவுக்கு போக முடியாது. 2 அணி தான் இருக்கிறது, 3வது அணி பிஜேபி தான் இருக்குது. அதில் சேருவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் நீ என்று நான் கேட்கின்றேன். இருக்கின்ற இடத்தில் சேர்ந்து கொள். அப்படி அமைந்தால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? யாருக்கு சாதகம்? இவர்கள் பிஜேபி இருப்பதனாலேயே ஒரு விளைவும் ஏற்படாது, அப்புறம் இவர்கள் சேருவதனால் என்ன பெரிய விளைவு ஏற்படும்? பிஜேபி சேரட்டும், ஓபிஎஸ் சேரட்டும், தினகரன் சேரட்டும், வாசன் சேரட்டும், எல்லாம் சேரட்டும், இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேரட்டும்,
இப்பொழுது நான் என்னுடைய கட்சி இப்பொழுது தான் பிறந்திருக்கிறது, அதை ஒரு பெரிய இதாக பேசினால் இதெல்லாம் அறிவில்லாத திமுறான பேச்சாக இருக்குமே தவிர நான் அதிலே சேருவேன். இதில் இது இந்த பேச்சில் அதே மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய பெயரை விட என்னுடைய கட்சி பெயரை விட உங்களுடைய கட்சி பெயர் பழகி இருக்கிறது என்பதை தவிர, ஏன்னா நீங்களெல்லாம் பிளவு போட்டு வந்தவர்கள், ஏற்கனவே அறிமுகமானவர், உங்களுக்கு என்ன வலிமை இருக்கிறது? இல்லை அவற்றால் எதுக்கு போய் தொங்க வேண்டும்? எடப்பாடிக்கு இன்னும் வலிமை இருக்கிறது, அதனால் தனியாக கட்சி நடத்துகிறேன் என்று போய்விட்டார். அவனை பிடித்து கொண்டு போக விடாதவாறு சவாரி செய்து கொண்ட குதிரை முகிய விட்டு இறங்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டது உன் பிஜேபி. பிடித்து மல்லு கட்டி தள்ளி விட்டு போகிறது அந்த குதிரை. நீ என்ன செய்ய முடியும்? நீ சும்மா சுமந்து என்ன ஆக போகிறது? குதிரை எங்கும் போக போவதில்லை. இவருடைய முதுகில் இந்த குதிரையில் சவாரி செய்து பிஜேபி இடத்தை அடைய முடியாது. ஆனால் அதிமுக வந்து கூட்டணியிலேருந்து விலகினதுனால வந்து இப்போ அதிமுக சின்னத்தை முடக்க வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கை தூசி தட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஎல் மணி போன்ற ஒருத்தர் வந்து ஏக்நாத் சிண்டையை மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எவம்பேரில் இருக்கிற வழக்கம் தூசி தட்டப்பட வேண்டும். இந்த மோசமான கும்பல் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். புதிய பிறப்புகள் நிகழ வேண்டும் அரசியலில் என்று விரும்புகிறவன் நான். அதனாலே ஆகா தூசி தட்டி விடுவார்களே என்றால் அது ஏன் கவலை இல்லை, அது உன் கவலை, செஞ்சவனுடைய கவலை. நம்ம திங்கக்கூடாது தின்றுருக்கோம், வரக்கூடாது வந்திருக்கு என்றால் அதனுடைய விளைவை நாம் அடைந்து தான் ஆக வேண்டும். அதனால் எடப்பாடி போனால் இன்னொருத்தர் வருகிறார், இன்னொருத்தர் போனால் இன்னொருத்தர் வருகிறார் அல்ல. நீங்கள் பண்ணியவர்களெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் இந்த நாட்டில் சட்டம் எப்படி இருக்குது என்றால் நீதிப்படி இல்லை. வேண்டாம் என்றால் ஒரு சட்டம், வேண்டுமென்றால் ஒரு சட்டம். அதான் இப்பொழுது இவன் குனிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அந்த குதிரையை என்னை ஏற்றிக்கொள்ள மறுத்து விட்டது, நான் சவாரி செய்ய அனுமதிக்கவில்லை, ஆகவே நான் அந்த குதிரையை சவுக்காலடிப்பேன்.